மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம் வாழ பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. சென்ற பகுதியில் வந்து நம்ம ஆசனங்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஆசனம் நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம அடுத்த ஆசனாக்கு போய்க்கலாம். இந்த ஆசன பெயர் தாடாசனம். தாடாசனம் பண்ணும்போது நம்ம காலை ரெண்டும் வந்து சேர்த்து வச்சுருங்க, நல்லா ஒட்டி இப்படி வச்சுருங்க. எல்லா விரலும் வந்து கீழே பதியிற மாதிரி நல்லா வைக்கணும். எல்லா டோஸ்ன்னு சொல்லுவாங்களே அது எல்லாமே கீழே நல்லா பதியிற மாதிரி வைங்க. முதுகு தண்டை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, ஷோல்டரை விரித்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு கையும் சேர்த்து வச்சு கையை கோக்க போகிறோம். கோத்துட்டு அப்படியே வந்து இப்படி திருப்ப போகிறோம். திருப்பிட்டு கையை வந்து ரெண்டு மேலே தூக்க போகிறோம். சரிங்களா? மேலே தூக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா இந்த இடம் வந்து காதை ஒட்டி வரணும், தள்ளி வைக்கக்கூடாது. காதை ஒட்டி நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களோட முதுகெலும்பை வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கணும். இந்த அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல லென்த்தே வரணும். இங்கே வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸுன்னு சொல்லுவாங்க. இந்த ரிப் நம்ம கூண்டு இருக்கு இல்லையா, அந்த ரிப்ஸு அது இன்னும் கீழே வந்து இருக்காது. இது வரைக்கும் தான் இருக்கும், இந்த இடம் மட்டும் கேப் இருக்கும். அதை வந்து நம்ம நல்லா தூக்கணும். இப்போ ஒரு குழந்தை எப்படி வந்து இப்படி கை வச்சு இப்படி தூக்குவோமோ அதை மாதிரி நம்ம எலும்பு கொண்டு அப்படியே நல்லா மேலே தூக்கணும். நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சுருக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா குதிகாலை தூக்க போகிறோம். ரெண்டும் சேர்த்து ஹீல்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அதை நம்ம தூக்க போகிறோம். டோஸில் தான் நம்ம மேனேஜ் பண்ணணும். அதுக்காக தான் சொன்னேன் எல்லா டோஸும் விரிச்சு வைக்கணும்னு சொன்னேன். அப்போ டோஸில் பேலன்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப ஹைட்டாகவும் தூக்கக்கூடாது, ரொம்ப கீழேயும் தூக்கக்கூடாது. ஓரளவுக்கு வந்து இப்படி தூக்குற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இதில் கவுண்ட் கொடுத்துக்கலாம், இதிலேயே ஸ்டே பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 7, 8, 9, 10. இறங்கும் போது குதிக்காலை கீழே வச்சுட்டு கையை அப்படியே கீழே அரைச்சி கையை இருந்து எடுத்துருங்க. இப்போது அதேமாதிரி ஒரு இன்னேல் ஒரு எக்ஸேல், இன்னேல் எக்ஸேல், இன்னும் ஒரு முறை இன்னேல் எக்ஸேல். இன்னொரு தடவை இதை செஞ்சிடலாம். காலை நல்லா இதெல்லாம் வந்து நல்லா பதிய வச்சுக்கோங்க. கை ரெண்டும் கோத்துக்கோங்க. அப்படியே திருப்பிடுங்க, கை மேலே தூக்கிடுங்க. நல்லா மேலே தூக்கினா உங்கள் ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே மெல்லமாக அந்த ஹீல்ஸை மேலே தூக்குங்க. இதிலே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியே ஹீல்ஸு கீழே வச்சுட்டு கையை கீழே அடிக்கும். எப்படி போனோமோ அதே மாதிரி தான் கீழே அப்படியே இறக்கிட்டு வரும். எந்த ஆசனமாக இருந்தாலும் சரி, எந்த எப்படி போகிறோமோ கை மேலே தூக்குறோமோ அது மாதிரி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் திரும்பவும் வரணும். இப்போ மறுபடியும் ஒரு இன்னேல் எக்ஸேல் எடுத்துக்கலாம். இன்னேல் எக்ஸேல், இன்னேல் எக்ஸேல். எதுக்கு ஒவ்வொரு ஆசனாக்கு அப்புறம் இந்த இன்னேல் எக்ஸேல் எடுக்கிறோன்னா உங்களுக்கு களைப்பு தெரியாது. களைப்பு தெரியாமல் இருந்துட்டு அடுத்தடுத்தது பண்ணிகிட்டே போகிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த இன்னையில் எக்ஸல் எடுக்கிறோம். இப்போ என் வந்து உங்களுக்கு 10 கவுண்ட் தான் கொடுத்தேன். நீங்கள் வீட்டில் பழகும் போது வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 15, 20 அந்த மாதிரி வச்சுட்டே போகலாம். இது சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அது என்னென்னா அவங்களுக்கு ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். யாருக்கு வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு கவலைப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இது கண்டிப்பாக செய்யலாம். ஒரு 30 எண்ணிக்கையில் பசங்கள்லாம் இப்போ சொன்னோம்னா ஒரு 50, 60 எண்ணிக்கையெல்லாம் நிற்பாங்க. சாலிடாக 50, 60 நிற்பாங்க. அதிலெல்லாம் நிற்க வச்சு பசங்க நிறைய தடவை செய்ய வச்சுட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹைட் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் சொல்கிறாங்களே, இப்போ அம்மாங்கெல்லாம் சொல்கிறாங்க என் பையன் வந்து ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறான், கான்சன்ட்ரேஷனே இல்லை அப்படிங்கிற போது இந்த ஆசனங்கள்லாம் அவங்களுக்கு சொல்ல, இதெல்லாம் வந்து பேலன்சிங் ஆசனான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அந்த டோஸில் மட்டும்தான் நம்ம நிற்கிறோம், அதனால பேலன்ஸிங்கிறதுனால அந்த மாதிரி வரும். இப்போ சில பேருக்கு நிற்க வரல, டக்குன்னு காலை கீழே இறக்கிடுறாங்க அப்படிங்கிற போது என்ன பண்ணணும்னா ஏதாவது நேரம் இருக்கும் போது ஏதாவது அசையாத பொருளை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அசையாத பொருள் அப்படியே கூர்ந்து கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கலாம். சரிங்களா? இதுதான் இது வந்த ஆசனங்களோட பயன்கள். இது எல்லாருமே செஞ்சு நிறைய பயன்படுங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஆசனாவை வந்து அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.